மலை தொலைக்காட்சி நகர்வள பகுதி. இன்றைய நகர்வள பகுதியில் நாம் பார்க்க இருப்பது பந்தலூர் நெல்லியால நகராட்சியினுடைய முதன்மை ஒரு பகுதியாக பந்தலூர் இருந்து வருகிறது. இந்த பந்தலூர் பகுதியிலே தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகள், இன்னும் வியாபாரிகள், பொதுமக்கள் என்று பலரும் வந்து செல்லுகின்ற ஒரு பேருந்து நிலையமாக பந்தலூர் பேருந்து நிலையம் இருந்து வருகிறது. இது ஒரு சிறப்பான பேருந்து நிலையமாக அமைந்திருக்கிறது என்பது பலரும் பாராட்டக்கூடியதாக ஒன்றாக இருக்கிறது. கூடலூரிலே கூட இது போன்ற பேருந்து நிலையம் இல்லை என்பதும், சாலை ஓரத்திலே கூடலூர் பேருந்து நிலையம் நிற்கிறது. இதில் பேருந்து நிற்பதற்கும் செல்வதற்கும் வழி இல்லாத நிலையில் உதகை மைசூர் நெடுஞ்சாலையில் நிற்பதும் பின்புறம் எடுப்பதும் முன்புறம் எடுப்பதும் போக்குவரத்திற்கு இடையூறாகவும் மக்கள் பேருந்துகளிலே ஏறுவதற்கு சிரமமாகவும் விபத்துகளும் ஏற்படக்கூடிய ஒரு பேருந்து நிலையமாக இருக்கிறது. ஆனால் பந்தலூர் பேருந்து நிலையம் பேருந்து ஒருபுறம் சென்று மறுபுறம் வருவதற்கான வசதிகளும் பேருந்துகள் நிற்பதற்கு இட வசதிகளும் பேருந்தில் பயணம் ஏறி வருகின்ற பொதுமக்களும் பயணிகளும் ஆற அமர சௌகரியமாக இருந்து செல்லக்கூடிய அருமையான வசதிகளோடு இந்த பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பலரும் பாராட்டுகின்ற ஒரு பேருந்து நிலையமாக இருந்து வருகிறது. இதில் ஒரு சிறு குறைபாடுகளை மக்களும் பயணிகளும் பொதுமக்களும் தெரிவித்திருந்தார்கள். இந்த பேருந்து நிலையத்தில் கால்நடைகள் மாடுகளும் ஆடுகளும் இங்கே வந்து தங்களுடைய தங்கும் இடமாக இதனை மாற்றிக் கொள்ளுகிறது என்றும், அதனுடைய கழிவுகள் எல்லாம் இங்கே அதிகளவு காணப்பட்டு துர்நாற்றம் வீசுவதோடு கால்களை வைத்து நடக்க முடியாத ஒரு நிலையும், அதிகரிப்பு இங்கே அமர்வதற்கு வாசங்கள் துர்வாசங்கள் வீசுவதாகவும் தெரிவித்தார்கள். இதனை நமது நகர்வள பகுதியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக எடுத்து ஒளிபரப்பு செய்து நெல்லையாளம் நகராட்சியினுடைய நிர்வாக அதிகாரிகளையும் நகராட்சி பெரும் தலைமையையும் நகராட்சி அந்த பகுதியினுடைய கவுன்சிலர்களையும் கேட்டிருந்தோம். பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இடையூறு தருகின்ற இது போன்ற செயல்களை நீங்கள் கொஞ்சம் கண்காணித்து இந்த மாடுகளை எல்லாம் ஆடுகளை எல்லாம் கால்நடைகளை எல்லாம் இந்த பேருந்து நிலையத்திலே வராமல் பாதுகாப்பதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவிக்கிறார்கள் என்று தெரிவித்திருந்தோம். அதன் அடிப்படையில் தற்போது மாடுகள் அதிகளவு இல்லாமல் இருக்கின்ற நிலை மாறியிருக்கிறது என்று பயணிகளும் பொதுமக்களும் தெரிவித்ததாக நமது செய்தியாளர் அனஸ் அவர்கள் அங்கே நேரடியாக சென்று பந்தலூர் பேருந்து நிலையத்தை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார் என்றும், மக்களும் இதனை மகிழ்ச்சியாக தெரிவித்ததாக தெரிவித்தார். இதனை நமது ஒளிப்பதிவாளர் பிரசாத் அவர்கள் படம் பிடித்து நமது நகர்வள பகுதிக்கு வழங்கி இருக்கிறார். நகர்வளம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.